இலுமினாட்டி என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்படவில்லை என்றால் அதுதான் இலுமினாட்டியின் வெற்றி. அவர்களை பற்றி அறிந்திடும் வாய்ப்புகள் எதையும் உங்களுக்கு ஏற்படுத்தாமல் அறியாமையிலேயே உங்களை வைத்திருப்பதுதான் அவர்களுக்கு தேவை. இலுமினாட்டியை பற்றி பலவித விளக்கங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஒன்று, இலுமினாட்டி என்பது உலகின் 13 பணக்கார குடும்பங்களை கொண்ட ரகசிய குழு. இந்த 13 பணக்கார குடும்பங்களும் 18 நூற்றாண்டிலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பரவி அரசியலில் இருந்து ஊடகம் வரை எல்லா விதமான சமூக நிறுவனங்களையும் தங்கள் அதிகாரத்துக்குள் வைத்திருக்கின்றன. மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளையும் நேரடியாக மக்களை பாதிக்கும் விஷயங்களையும் அவர்களுக்கு தெரியாமல் லாவகமாக வைத்திருக்க இயங்கும் குழு இது. உதாரணமாக, உங்கள் வாழ்க்கையே அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இன்று அரசியல் ரீதியாக நடந்தேறலாம். அது தெரிந்துவிட்டால் உங்களின் வாழ்க்கை நாசமாகி விடும் என நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், விழித்துக் கொள்வீர்கள். அந்த அரசியல் முடிவுக்கு எதிராக குரல் கொடுப்பீர்கள், போராடுவீர்கள். அந்த முடிவால் லாபமடையும் கும்பலை அழிப்பீர்கள். அந்த கும்பலுக்காக அம்முடிவை எடுக்கும் அரசை தூக்கி எறிவீர்கள். இது எதுவுமே நடக்காமல் இருக்க வேண்டும். அப்படி நடக்காமல் இருந்தால்தான் 13 குடும்பங்களின் ஆதிக்கம் உலகமெங்கும் நீடிக்க முடியும். குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு துணை புரியும் பிற அதிகாரம் நிறைந்தோரும் அந்த சந்திப்புக்கு செல்கிறார்கள். அங்கு பல விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது, முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அந்த முடிவுகளின்படியே உலக அரசியல் அரங்கேறுகிறது. போர்கள் நடக்கின்றன, ஆட்சிகள் கவிழ்க்கப்படுகின்றன, போராட்டங்கள் வெடிக்கின்றன, கொலைகள் நடக்கின்றன, விளையாட்டுப் போட்டிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன, செய்திகள் உருவாக்கப்படுகின்றன, நல்லவர்கள் மேல் தீவிரவாத முத்திரை குத்தப்படுகிறது, கெட்டவர்கள் உத்தமர்கள் என கொண்டாடப்பட்டு ஆட்சி பீடம் அளிக்கப்படுகிறது. உங்கள் கண்களுக்கு முன்னால் நடக்கும் எல்லாமுமே ஏதோ ஒரு தனி சந்திப்பில் அதிகாரமிக்க சிலரால் தீர்மானித்து திட்டமிட்டு நடத்தப்படும் நாடகம். அந்த நாடகத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு காட்ட ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நாடகத்தை பார்த்த பழக்கத்தில் நீங்களும் அதில் பங்கு பெற துவங்குகிறீர்கள். உங்களுக்கே தெரியாமல் அவர்களின் இயக்கத்துக்கு நீங்கள் ஆடத் தொடங்கி விடுவீர்கள். இவ்வளவு திட்டவட்டமாக கணக்கச்சிதமாக எல்லாவற்றையும் செய்து 100 கோடி மக்களை ஏமாற்ற முடியுமா என்று கேட்டால், முடியும் என்கிறார். இவர்களின் நோக்கம் நியூ வேர்ல்டு ஆர்டர் எனப்படும் புதிய உலக அமைப்பை உருவாக்குவதுதான். அந்த புதிய உலகில் மொத்த உலகமும் இணைந்திருக்கும். நாட்டின் எல்லைகளை கடந்து வணிகம் தலைக்கும். மொத்த உலகத்துக்கும் ஒற்றை தலைமை இருக்கும். அந்த தலைமை எதேச்சதிகார தலைமையாக இருக்கும். தற்போது நடக்கும் விஷயங்களும் கிட்டத்தட்ட நியூ வேர்ல்டு ஆர்டரை நோக்கி நடப்பது போலவே இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசு என ஒன்று இருந்தாலும் மொத்த நாட்டின் அரசுகளை இயக்குவது அமெரிக்கா என்ற ஒற்றை அரசுதான். இந்த உண்மை நம் எல்லோருக்குமே தெரியும். நாடுகளுக்கு தற்போது எல்லைகள் இருந்தாலும் பல நாட்டு நிறுவனங்கள் பிற நாடுகளுக்குள் சென்று கடைகள் விரிக்கின்றன. வணிகமும் பணமும் எல்லை பேதங்கள் இன்றி உலகெங்கும் ஓடுகிறது. நியூ வேர்ல்டு ஆர்டருக்கான எல்லா சாத்தியங்களையும் நெருங்குகிறோம். பிரின்சிபியா டிஸ்கார்டியா என்ற பெயரில் ஒரு சிறு புத்தகம் 1960களில் பரவியது. பிரின்சிபியா டிஸ்கார்டியா என்ற புத்தகம் அடிப்படையில் ஒரு பகடி மதம், அதாவது மதத்தைப் போலவே புராண கதாபாத்திரங்களை உருவாக்கி அவற்றை கொண்டு சமூகத்தின் எல்லாவற்றையும் புறக்கணிக்க சொல்லும் வேடிக்கை மதம். அவ்வளவுதான். அந்த புத்தகம் 3 பேரிடம் கிடைக்கிறது. அதற்கு பிறகுதான் தற்போதைய இலுமினாட்டி என்ற கருத்தியல் உருவானது. அந்த 3 பேர் பிராம்வெல், வில்சன் மற்றும் கெரிதான்லி. அந்த மூவரை பொறுத்தவரை உலக சமூகங்கள் எல்லாமும் ஓர் ஒருங்கிணைக்கப்பட்ட எதேச்சதிகாரத்துக்கு பழக்கப்பட்டிருந்தன. எல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு அசம்பந்தமான மனநிலை மக்களிடம் இருந்தது. அரசுகள் யாவும் அதிகாரங்களை முழுமையாக பிரயோகித்து ஒடுக்கும் போதும் கேள்வி கேட்கவென எவரும் முன்வரவில்லை. சமூகங்களுக்குள் இருக்கும் கட்டுப்பாட்டை குலைக்க மூவரும் முடிவு செய்தார்கள். திரிக்கப்பட்ட செய்திகளாலும் மறைக்கப்பட்ட உண்மைகளாலும் மட்டுமே மக்களுக்கு விழிப்பு ஏற்படுத்த முடியும் என நம்புகிறார்கள். அதற்கென அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான் இலுமினாட்டி பற்றிய செய்தி. பிளேபாய் என்ற பத்திரிகையில் வில்சன் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். இலுமினாட்டி பற்றிய கேள்விகளை கேட்டு வாசகர்கள் கடிதங்கள் அனுப்புவதைப் போல அவர்களே அனுப்பத் தொடங்கினார். அந்த கடிதங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் கடிதங்களையும் அவர்களே அனுப்பினார். அந்த முயற்சியை பற்றி விவரிக்கையில் பிராம்வெல் இப்படி சொல்கிறார். ஒரு தகவலை பற்றி பல முரணான விஷயங்களை தத்துவ ரீதியாக பொருந்துவது போல திரித்து கொடுக்கும் போது மக்கள் சந்தேகமடைய தொடங்குகிறார். இதுநாள் வரை தாங்கள் நம்பி வந்த செய்திகள் மீது அவநம்பிக்கை கொள்கிறார். ராபர்ட் ஷியா என்பவருடன் சேர்ந்து வில்சன் 3 புத்தகங்களை எழுதினார். பெயர் இலுமினாட்டஸ் ட்ரையாலஜி. இலுமினாட்டி குழுதான் புத்தகங்களின் அடிப்படை. 18 நூற்றாண்டின் இலுமினாட்டி அல்ல, 13 குடும்பங்களே உலகத்தை ஆளுகிறது என்று சொல்லும் இலுமினாட்டி. அப்புத்தகங்களின் வழி வில்சன் தான் விரும்பிய திரிபு மற்றும் முரணான கருத்துக்களை ஏற்கனவே சமூகம் அறிந்திருந்த செய்திகள் மீது வைத்தார். ஜான் எஃப் கென்னடியின் கொலை பிரெஞ்சு புரட்சி என நாம் அறிந்திருந்த எல்லா வரலாற்று தகவல்களுக்கும் வேறொரு கோணத்தை கொடுத்தார். புத்தகங்கள் பெரும் வெற்றி பெற்றன. அவற்றை தழுவி நாடகங்கள் எடுக்கப்பட்டன. ஊடகங்களுக்குள் 13 குடும்பங்களின் ரகசிய குழு என்ற கதை பெரும் செல்வாக்கை பெற்றது. பல பிரபலங்கள் இலுமினாட்டி முத்திரைகள் என சொல்லப்படும் முத்திரைகளை பிரதிபலிக்க தொடங்கினார்கள்.
அசமந்த நிலையிலிருந்து மக்கள் விழிப்படைந்து அதிகாரத்தை கேள்வி கேட்கும் வழி என தொடங்கப்பட்ட விஷயம் அதை உருவாக்கியவர்களே விரும்பாத வேறொரு வடிவத்தை அடைந்தது. 2015 நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் அமெரிக்காவின் பாதி ஜனத்தொகை ஏதோ ஒரு இலுமினாட்டி பாணி கற்பனை கதையையும் நம்புவது கண்டறியப்பட்டது. எந்த அரசுகளை உழுக்க எதிர்கேள்விகள் கேட்கும் பொருட்டு 13 குடும்பங்களின் இலுமினாட்டி குழு என்ற கட்டுக்கதை உருவாக்கப்பட்டதோ அதே அரசுகள் தங்களை அதிகாரங்களில் இருத்திக் கொள்வதற்கு அவற்றை பயன்படுத்துவதுதான் நாம் வந்து சேர்ந்திருக்கும் இக்கட்டான நிலை. மூவரில் ஒருவரான பிராம்வெல் வில்சன் என்று உயிரோடு இருந்தால் சந்தோஷப்படுவதை விட அவர் அதிர்ச்சி அடைவதே அதிகமாக இருக்கும் என்கிறார். எல்லாவற்றையும் பொய் என சந்தேக கண்ணோட்டத்துடன் மட்டுமே பார்க்கும் மக்களிடம் இன்று எது உண்மை என சொல்ல வேண்டியிருக்கிறது? உண்மையை சொன்னாலும் அவர்கள் அதை 1000 முரண் செய்திகளை கொண்டே எதிர்கொள்கிறார்கள், உண்மையையும் நம்ப மறுக்கிறார்கள். இந்த வகை மக்களுக்கே எதிராக போய் முடியும். அப்படித்தான் போய் முடிந்து கொண்டும் இருக்கிறது. 13 குடும்பங்கள் நம்மை ஆள்கின்றன என்பது பொய்யா? மக்களை புறக்கணித்து விட்டு அவர்களுக்கு ஆதரவாகத்தான் அரசுகள் செயல்படுகின்றன என்பதும் பொய்யா? அரசுகளை நிர்ணயிப்பது அவர்கள் என்பதுமா பொய்? நமக்கு வழங்கப்படும் செய்திகள் யாவும் அவர்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவே என்பது பொய்யா? எதுவும் பொய்யல்ல, திரிக்கப்பட்டவை. ஓர் உண்மை திரிக்கப்பட்டதால் உருவானவை. நம்மை ஆள்வது 13 குடும்பங்கள் அல்ல, முதலாளிகள். உலக நாடுகளில் இருக்கும் 5% குறைவான கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள். உலக ஊடகங்கள் பெரும்பாலானவை கார்ப்பரேட்டுகளின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. உலக அரசுகளை அவர்களே நிர்ணயிக்கிறார்கள். அவர்கள் ஆதிக்கம் நம் கண்களுக்கு நேரடியாக தெரிந்திடக்கூடாது என்பதாலேயே திசை திருப்பும் செய்திகள் நமக்கு வழங்கப்படுகின்றன. அரசுகளும் அவர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுகின்றன. மக்களையும் அவர்களுக்காகவே ஒடுக்குகின்றன. உண்மைக்கும் திரிவுக்கும் இடையில்தான் நம் கழுத்துகள் நெரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம் கண்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகமும் அழிந்து கொண்டிருக்கிறது. இலுமினாட்டிக்கும் உண்மைக்கும் இடையில் இருப்பது சிறு கோடுதான். என்ன புண்ணியம் செய்தேனோ.